हेलो फ्रेंड्स वेलकम टू किचन रेसी इनकी नम्बर चेनल पाकपोद और लंच व्लॉग दा एक्चुअली इनकी संडे ना इनकी से चिकन कोलंबु चिकन दम बिरयानी अड़ चिकन टिक्का मूणुदा से चिकन कोलंबु वो आलरे ना वे मुड़े ना दौ ना वीडियो पटर ना वीडियो एड़कल दम बिरयानी ना वीडियो पाद सारी ना से मुड़े पाद कट तक वीडियो एड़कल ना எடுக்க மறந்துட்டேன் அதனால மீதி இருக்கறத மட்டும் நான் வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா போடுறேன் இது வந்து சிக்கன் வந்து கிட்டத்தட்ட சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கு அப்புறம் ரைஸ் வந்து வடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க சிக்கன்ல எல்லா மசாலாவும் போட்டு பிரியாணி தேவையான எல்லா மசாலாவும் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது இது முக்கா பாதம் வேகணும் அந்த அளவுக்கு தான் வேகணும் ரொம்ப வேக வச்சிர கூடாது இது வந்து ஆனியன் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் கண்டிப்பா இதுக்கு தேவை இது இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கங்க அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் முக்காபதம் வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம பட்டை கிராம்பு இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் போடணும் போட்டு வேக வச்சு எடுத்தா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரிசி வந்து நல்லா வெந்திர கூடாது முக்காபதம் தான் வேகணும் அந்த அளவுக்கு வெந்தா மட்டும் போதும் இப்போ நான் அடுப்புல வந்து தோசை கல்லு வச்சிருக்கேன் உங்களுக்கு வேஸ்டான தோசை கல்லை பார்த்து எடுத்து வச்சுக்கங்க ஏன்னா நல்ல தோசை கல்லை வச்சினா அடுத்து உங்களுக்கு தோசை ஊத்த வந்து வராது அந்த கல்லுல நான் சிக்கன் வேக வச்ச அதே குக்கர்லயே நான் வந்து இந்த தம் பிரியாணியை நான் போடுறேன் ஏனா இது கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா இருக்கணும் என்கிட்ட வேற பாத்திரம் கிடையாது அதனால நான் குக்கர்லயே வைக்கிறேன் நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த சிக்கன் மசாலா சிக்கன்லாம் இருக்கல இத கொஞ்சம் இதல அடியில போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் வடிச்சு வச்சிருக்கோம்ல அதையும் இதல சேர்த்துக்கலாம் मेल इतमी कुछ सेतकेंग ऐन इत वो लेयर वो ना वो कुछ से कुछ ना पड़ से फर्स्ट वो चिकन मसाला सेतकेंग अदक वेग वैस अदीना मल तले और कईपिड़ अल्व सेतकेंग तिरपी वो चिकन मसाला रईस आनियन पुदीना मल तले सेटे तिरपी कड़सिया रईस पटेटे नम्बर मेल वो நாம வறுத்து வச்சிருக்க ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஆனியனை ஃபுல்லா சேர்த்துக்கங்க இப்படி தான் லேயர் லேயரா வைக்கணும் தோசைக்கு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து சிம் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து குக்கர் தூக்கி மேலே வச்சுக்கங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் லேயர் லேயரா வச்சுக்கங்க இந்த கொஞ்சம் தான் வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு நான் அத வச்சு தான் இன்னைக்கு செய்றேன் இப்ப பாருங்க இது எல்லாமே நான் வந்து லேயர் லேயரா வச்சு முடிச்சிட்டேன் கடைசில ரைஸ் மீதி இருக்க ரைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு இதலயுமே புதினா மல்லி தழை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கங்க ஆனியன் வந்து கருகி போயிராம கொஞ்சம் நல்ல பிரவுனா வர வரை நல்லா வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இது மேல கொஞ்சமா நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் லைட்டா mix பண்ணி விட்டுக்கங்க ரொம்ப mix பண்ணல லைட்டா மட்டும் mix பண்ணிக்கிறேன் இப்போ இத மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன் அதாவது விசில் விட கூடாது மூடி மட்டும் போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 1/2 நேர அளவுக்கு நான் வேக வச்சுக்கிறேன் 1/2 நேரம் கழிச்சு இது எப்படி வந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது புடிச்சிரும் உங்களுக்கு ஒரு 1/2 நேரம் வந்தா போதும் இப்போ பாருங்க ஒரு 1/2 நேரம் ஆயிருச்சு இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளுடைய சிக்கன் தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இத நான் mix பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நீங்க கலரா வேணும்னா மேலாப்புல கொஞ்சமா குங்குமப்பூ வந்து போட்டுக்கலாம் அதாவது பாலில mix பண்ணி குங்குமம் கலந்து போட்டுக்கலாம் நான் வந்து அப்படி எல்லாம் போடல உங்களுக்கு வேணா சேர்த்துக்கங்க நீங்க இத அப்படியே எடுத்து வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லனா ஃபுல்லா mix பண்ணி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே mix பண்ணிக்கிறேன் முக்காபதம் இருந்தா வெந்திருந்தா தான் நம்ம ஸ்லோல வைக்கும்போது தம் போடும்போது ரொம்ப சூப்பரா வந்து கரெகட்டான ஸ்டேஜ்ல இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க இது எல்லாமே நல்ல ஓரளவுக்கு நான் mix பண்ணிட்டேன் இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா போடுறேன் ஒரு நாளைக்கு இப்போ பாருங்க நம்மளுடைய சிக்கன் தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதே வேற ப்ளேட்டுக்கு நாம மாத்திக்கலாம் இப்போ இதுல உள்ள சிக்கன் எல்லாமே சூப்பரா வந்திருச்சு இதுக்கு வந்து நான் ஆனியன் ரைத்தா தான் வச்சிருக்கேன் சிக்கன் குழம்பு இருக்கு ஆனா நாங்க இதுல வந்து பெரும்பாலும் சிக்கன் பிரியாணி வந்து அப்படியே தான் சாப்பிடுவோம் இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட மாட்டோம் அது யாருக்குமே பிடிக்காது ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு அதோட சைடிஷ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்
பாருங்க சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிச்சு தம் பிரியாணி ஓகே இந்த லஞ்சலாம் நாங்க சாப்பிட்டது இப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் டிக்கா எப்படி இருக்குன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சிக்கன் டிக்கா செய்யிறதுக்கு வந்து போன்லெஸ்ஸா பார்த்து வாங்கிக்கங்க இதுக்கு வந்து எலும்பு இல்லாம பார்த்து வாங்கிங்க சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வாங்கிக்கங்க இப்போ இது வந்து நான் மதியானம் தான் செய்றேன் மதியானம் பிசரி வெச்சிட்டா நம்ம நைட் செய்யிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அதனால நான் இப்போ மதியானம் செஞ்சிட்டு இருக்கேன் நான் ரொம்ப சிக்கன்லாம் வாங்கல ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் வாங்கி இருக்கேன் இதல கொஞ்சம் மஞ்சள் தூள் வாங்கி போட்டுருக்கேன் இது மஞ்சள் தூள் உப்பு இது போட்டு நல்லா பிசரிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் உப்பு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கங்க அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் மிளகு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கிறேன் அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ பாருங்கள் நான் காஷ்மீரி சில்லி தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் தயிர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்ல கெட்டியான தயிரை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் தயிரும் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஆனியனும் அதுக்கப்புறம் குடைமிளகாவும் ரெண்டும் தேவை குடைமிளகா என்கிட்ட இல்லை இன்றைக்கி நான் ஆனியன் மட்டும் வச்சு தான் செய்ய போகிறேன் இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனியனை பெரிய வெங்காயத்தை நான் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லேயர் லேயராக தனித்தனியாக எடுத்து அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசறி விட்டுருங்க அந்த ஆனியனோட அந்த இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன் நான் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது ஒரு மூடி போட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இது மத்தியானம் நான் 2:00 செஞ்சுருக்கேன் இதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் நைட் ஆயிடுச்சு ஒரு 7:30 ஆயிடுச்சு நான் இப்போ வந்து 7:00 எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் அது நல்லா சூடேறிடும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு நான் இந்த மாதிரி டிக்கா செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாம்பு ஸ்டிக் விற்கிது கடையில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம இதில் செய்ய போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பீஸு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் அதில் போட்டிருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சிக்கன் பீஸு திருப்பி ஒரு ஆனியன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் இதை குடமிளகா சேர்த்துருந்தீங்கன்னா ஆனியனுக்கு அப்புறம் ஒரு குடமிளகா அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பீஸு திருப்பி ஆனியன் அப்புறம் ஒரு குடமிளகா சிக்கன் பீஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சிக்கன் டிக்கா வந்து வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு குச்சி ஃபுல்லாக நம்ம செய்யக்கூடாது மேலே கொஞ்சம் கேப் போட்டுருங்க கீழே கொஞ்சம் கேப் போட்டுருங்க இந்த மாதிரி நடுவில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன் இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் வந்து தேவை கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும் நான் இன்றைக்கி 6 டிக்கா செஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி
நம்ம வந்து டிக்கா ஒவ்வொரு டிக்காவாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு மூணு மூணு அதாவது செஞ்சுக்கிறேன், ஏன்னா நடுவில் தான் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து அதிகமாக வரும், அதனால் நான் ஒரு மூணு இது மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்து இதில் ஒரு மூணு இது வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் சுற்றி சுற்றி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் வேகணும் உங்களுக்கு, அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கழித்து திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேகணும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே. திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் கறி போயிடும், ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். கிட்டத்தட்ட இது வெந்துருச்சு, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேக வச்சு எடுக்கணும். இப்போ இது ஃபுல்லாக வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், எல்லா பக்கமும் இதே மாதிரி வெந்திருக்கணும். இப்போ அடுத்து மீதி இருக்கிறதையும் நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றிக்கிட்டு, இல்லைன்னா மேலே ஆயில் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வேகட்டும் பாருங்கள், இதுவும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் இதையும் எடுத்துட்டேன், அவ்வளோதான். சிக்கன் டிக்கா இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.